பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான காரியத்திற்கு அவசரமாக நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இன்றைய தினம் அந்த செய்தித்தாளில் வந்த ரெண்டு செய்திகள் நாம் அதை முன்வைத்து கருத்தாய் ஜெபிக்கணும். ஒன்று, 70 ஆண்டுகள் இல்லாத பொருளாதார வீழ்ச்சி இந்தியாவில் காணப்படுகிறது. கடும் பொருளாதார நெருக்கடி நீடிக்கிறது. அனைத்து நிறுவனங்களுக்கும் அச்சுறுத்தல். நிதி ஆயோக் துறை தலைவர் எச்சரிக்கை. இந்த செய்தி வந்திருக்கிறது. ரெண்டாவது, மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை, தமிழகத்தில் 6 தீவிரவாதிகள் ஊடுருவல். இந்த ரெண்டு காரியமே நம்முடைய மனதை துக்கப்படுத்துகிற விஷயங்கள். ஒன்று, பொருளாதார வீழ்ச்சி. இதை குறித்த செய்திகள் வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை அறிவோம். அதே சமயத்திலே பொருளாதார சரிவிலிருந்து மீள மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை, நிதி அமைச்சர் அறிவிப்பு. இந்த காரியத்தை நம்ம கவனிக்கணும். பொருளாதாரத்தில் இந்தியாவில் வீழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேவ பிள்ளைகள் கவனம் செலுத்தி இதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் தேசம் பாதிக்கப்படும் போது நாமும் அதில் பாதிக்கப்படுவோம். நாம் தேசத்தை நேசிக்கிறவர்கள், தேசம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறவர்கள், இதில் நாம் ஒன்றும் பெரிசாக போய் ஒன்று சாதித்து விட முடியாது. ஆனால் ஜெபிக்க முடியும். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்க முடியும். கோயம்புத்தூர் பகுதியில் 100 கணக்கான மில் ஆலைகள் மூடப்பட்டு 100,000 கணக்கான தொழிலாளிகள் வேலை இழந்து விட்டார்கள், வேலையை இழந்து விட்டார்கள் என்ற செய்தித்தாளிலே வந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசித்து பாருங்கள், ஒரு தொழிலாளி வேலை செய்வது நிமித்தம் ஒரு குடும்பமே பிழைக்கிறது. ஒரு மனிதன் வேலையை இழக்கும்போது முழு குடும்பமும் பாதிக்கப்படும். மனைவி, பிள்ளைகள், அவருடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படும். லட்சக்கணக்கான பேர் இப்படி பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தி தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். இதில் நிதி அமைச்சர், நம்முடைய பிரதம மந்திரி, அமைச்சரவை அவங்க தீவிரமாய் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். அப்போ நம்முடைய பொறுப்பு என்ன? தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் தலைவர்கள் நல்ல முடிவெடுத்து செய்வதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கணும். இந்த சரிவிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்திய பொருளாதார நிபுணர்கள் சரியான ஆலோசனை கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க முடியும். அது நம்முடைய பொறுப்பு. காரணம், நம்முடைய தேவன் தேசத்தை நேசிக்கிறவரும் தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. 2 நாளாகமும் 7:14 தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லை, 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கும்போது, நம்முடைய தேசத்தில் அமைதி, சமாதான ஆசீர்வாதம் உண்டாக அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் நமக்கு வேதத்தில் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதை உணர்ந்தவர்களாய் கருத்தாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் எங்களுடைய அரசாங்கம் நல்ல முடிவு எடுக்கணும், எங்களுடைய நிதியமைச்சர், எங்களுடைய பிரதமருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், எங்களுடைய பொருளாதார நிபுணர்கள் நல்ல ஆலோசனை பண்ணி நிக்கட்டிலிருந்து தேசம் மீண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கருத்தாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். 2வது, தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே 6 தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்திருக்கிறது. அப்போ இந்தியாவில் பல பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கலாம். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர் எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படணும், எங்களுடைய தேசத்தில் தீவிரவாதியுடைய திட்டம் பலிக்கக்கூடாது, அவங்க வந்து இரக்கம் இல்லாமல் குண்டை வெடிக்க பண்ணி மக்களுடைய இரத்தத்தை சிந்த பண்ணுவது அது ஒரு கொலை வெறியின் ஆவி, அதற்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசனுடைய கிரியை. இரக்கமில்லாமல் சம்பந்தமில்லாத மக்களை இரத்தம் சிந்து மடிய வைப்பது, அந்த ஆவியினுடைய கிரியை முடக்கப்படணும், தேசம் பாதுகாக்கப்படணும். அதுக்கு ஜெபிக்கணும். 1, தேசம் பாதுகாப்பாக இருக்கணும். 2வது, தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த 2 காரியத்திற்காக நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா?
ஒருவேளை நினைக்கலாம் இப்படி தான் போகும், சில கார்பரேட் கம்பெனிகள் அவங்க சுயநலத்துக்காக நாட்டை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. நம்ம இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே பலன் உண்டாக போவது இல்லை. தெரியும், கார்பரேட் கம்பெனியில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று சுயநலத்திற்காக, தாங்கள் உலக பணக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காக. யார் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் சரி, சிறு வியாபாரிகள் அழிஞ்சாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, நாங்கள் மட்டும் வாழ்ந்திருக்கணும் என்பதாக செயல்படுகிற கார்பரேட் கம்பெனியும் இந்தியாவில் இருக்கிறது. ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புகிற, மற்றவர்களுக்கு அதிக பாதிப்பில்லாதபடி உதவி செய்கிற கார்பரேட் கம்பெனியும் இருக்கிறது. இதில் நல்ல கார்பரேட் கம்பெனிகளை கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணணும். சுயநலமாய் நாட்டை கொள்ளையடிக்கிற, தாங்கள் மாத்திரம் ஆடம்பரமாய் வாழ நினைக்கிற, உலக பணக்காரன் ஆகணும்னு பெருமைக்கென்று செயல்பட்டு விவசாயிகள், சிறு வியாபாரிகள், மற்றவருடைய வாழ்க்கையுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும்படி நடக்கிற அந்த கார்பரேட் கம்பெனிகள், அதே ஆண்டுக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது கத்தர் அதில் செயல்படுவார். அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியணும். நம்ம ஜெபிக்கும் போது கத்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நம் இந்திய தேசத்துக்கு ஜெபிப்பீங்களா? உலகத்தில் எங்கிருந்தாலும் நம்முடைய தேசம் நமக்கு முக்கியம். நம்முடைய இந்தியா, இயேசு நேசிக்கிற இந்தியா, நம் இந்திய மக்கள் ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது. கருத்தாக ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஜெபிப்பீங்களா? தயவுசெய்து கண்களை மூடி கருத்தாக இந்தியாவுக்காக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோன்னு சொல்லுங்கள். மூணு நிமிஷம் ஜெபிக்கிறனால் என்ன நடக்கும்னு நினைக்காதுங்க. லட்சக்கணக்கான பேர் நம்ம இதில் இணைந்திருக்கிறோம். அத்தனை பேரும் இணைந்து ஜெபிக்கும் போது தேவன் அதிலே தலையிடுவார். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இவனுடைய இந்திய தேசத்திற்காக உடைய முகத்தை பார்க்கிறோம் அப்பா. ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் எங்களுடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் பாரத்தோடு எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். தீவிரவாதிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. இரக்கமில்லாதபடி மக்களுடைய உயிர்களை பற்றி ஆண்டவரே கவலைப்படாதபடி ரத்தம் சிந்துகிற வெறியோடு நுழைந்திருக்கிற பொல்லாத தீவிரவாதியுடைய திட்டங்கள் முடக்கப்பட்டு போகட்டும். அவங்க எங்கே ஒளிந்திருந்தாலும் கண்டுபிடிக்கப்படுவார்களாக. அவங்க என்ன திட்டம் வைத்திருந்தாலும் அது முடக்கப்பட்டு செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கு இந்தியாவுக்குள்ள எந்த இடத்திலும் குண்டு வெடிக்கக்கூடாது, மனுஷருடைய ரத்தம் சிந்தப்படக்கூடாது. இந்த தீவிரவாத இயக்கங்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற இரத்த வெறிபிடித்த பிசாசின் கிரியைகளை முடக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். அந்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும், அந்த கிரியைகள் முடக்கப்படட்டும். அதற்கு உதவி செய்கிற, இந்தியாவுக்குள் இருந்து கொண்டே தேசத்திற்கு துரோகம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்து கொடுப்பீராக. அவர்கள் முடக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் காவல்துறைக்கும், எங்களுடைய உளவுத்துறைக்கு, எங்களுடைய இராணுவத்திற்கு கத்தர் உதவி செய்யும் முடிக்கும். எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். யாருடைய இரத்தமும் சிந்தப்படக்கூடாது, யாரும் அநியாயம் கொல்லப்படக்கூடாது, எங்களுடைய இந்திய மக்கள் ஒருவரும் இதிலே பாதிக்கப்படக்கூடாது, யாருடைய ரத்தமும் சிந்தப்படக்கூடாது. அந்த பொல்லாதவுடைய திட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட, அவள் கண்டுபிடிக்கப்பட, அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிலே தலையிடும். எங்களுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் எல்லா தெய்வ பிள்ளைகளும் இணைந்து கைகோரத்தை ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய நாடு பாதுகாக்கப்படணும், அவருடைய திட்டங்கள் அபத்தமாகி போகணும். எங்களுடைய தேச தலைவர்கள் யார் மேல் அவங்க குறி வைத்தாலும் அது பலிக்காமல் போகணும். எங்களுடைய தேச தலைவர்களை நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்கள் லீடர்மார்கள் மேல் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. யாருக்கும் எந்த தீங்கும் வராதபடி அவருடைய ஜீவனை நீங்கள் பாதுகாக்கணும், மக்களுடைய ஜீவனை நீங்க பாதுகாக்கணும். அதற்கு இந்த பொருளாதார தீவிரவாதிகளுடைய திட்டங்கள் முடக்கப்படணும், அது வெளியரங்கமாக்கப்படணும், அது தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோப்பா, இந்தியாவின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே, எங்களுடைய அமைச்சர்கள், நிதி அமைச்சர், எங்களுடைய பிரதமர்,
தேசத்தில் இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் நல்ல தீர்மானம் எடுக்க அவளுக்கு ஆலோசனை கொடுப்பீராக. பொருளாதார நிபுணர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பீராக. எங்களுடைய தேசம் மறுபடியும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும். வேலை இழப்புகள் வரக்கூடாது. சிறு தொழில் செய்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாது. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. வேலை இழப்புகள் வரக்கூடாது. எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க. பிசினஸ்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்களுடைய தேசம் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, யார் இதற்கு பயன்படுத்தணும், யாரோடு பேசணும், நீங்கள் பேசுங்க, ஆலோசனை கொடுங்க, நல்ல திட்டங்களை கொடுங்க. இந்திய ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்களுடைய தேசத்தை மறுபடியும் நீர் ஆசீர்வதித்த உயர்த்தி மேன்மைப்படுத்தும். பொருளாதார சிக்கலிருந்து விடுதலையாக்கி தாரும். எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு காரியம் இப்பொழுது உள்ள பிரச்சனை. உங்கள் வீட்டில் ஜெபிங்க, குடும்பத்தில் சொல்லி ஜெபிங்க, ஜெபக்குழுவில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிங்க. நாம் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரை தலையிடுவார். ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகும். தேசம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும். தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்தியாவை நேசிப்போம். இந்தியாவுக்காக ஜெபிப்போம். நம் தேசம் இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். ஆமேன், ஆமேன்.